ஏன் அன்பு செல்லுமே, உன் காயப்பட்ட மனதிற்கு ஆறுதலான வார்த்தை சொல்லவும். எது நடக்க போகிறது உன் வாழ்க்கையில் அதை வெளிச்சம் போட்டு உன்னிடம் காட்டவும் தான் நான் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு செயலிலும் ஏதோ ஒரு கவலையுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். என்னவென்று தெரியாமலேயே பயந்து கொண்டு உன் வாழ்க்கையில் ஏதாவது சந்தோஷமே வந்தாலும் இந்த சந்தோஷம் நல்லதற்கா இல்லை கெட்டதற்கா என்று புரியாமல் தவிக்கிறாய். யாரை நம்புவது, யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, யாரைத்தான் நம்பிக்கையானவர்கள் என்று எடுத்துக்கொள்வது, எதுவுமே உனக்கு புரியவில்லை. ஏனென்றால் அவ்வளவு துரோகத்தை பார்த்து இப்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம், நம் வாழ்க்கை எப்படி போகிறதோ அப்படியே போகட்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாய். தங்கமே, பயப்படாதே. நீ எப்பொழுது கஷ்டமான நேரத்திற்குள் நுழைந்தாயோ அப்பொழுதே நான் உன் கையை இறுக்கமாக பிடித்து விட்டேன். மனிதனுடைய கணக்கு வேண்டுமானால் தப்பாக போயிருக்கலாம், ஆனால் தெய்வம் போடும் கணக்கை தப்பு என்று யாருமே சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் தெய்வம் நடத்தும் வேலையை பார்த்து மக்கள் தெய்வம் என்ன வேலை செய்கிறது, என் வாழ்க்கையின் நிலையை புரிந்துதான் செய்கிறதா என்று சொல்கிறார்கள். ஆனால் அதுவே சரியான நிலையில் முடிந்தவுடன் தெய்வம் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறது. எனக்குத்தான் ஒன்றுமே புரியாமல் தெய்வத்தை திட்டுவிட்டேன் என்று சொல்கிறார்கள். உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் செயல் உனக்கு பார்க்கும் பொழுது நான் தவறாக செய்கிறேன், உன் வாழ்க்கையில் எந்த முடிவையும் சாய் சரியாக எடுக்கவில்லை என்று தோன்றும். ஆனால் முடிவில் உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு அழகான ஒரு வடிவத்தில் சாய் உருவாக்கி தந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது அமைதிப்படும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை வைத்து எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே. எல்லாம் நல்லதற்குத்தான், சந்தோஷமாக இரு, கவலை இல்லாமல் இரு. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. ஓம் சாய்ராம்.